ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜான். இதுதான் என்னோட சேனல் மாயாஸ் அட்ராசிட்டி. யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்கள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரீசெண்டாக உருவான ரெண்டு ரியல் லைஃப் சைக்கோ கில்லர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கில்லர் 2012 பூனைகளை கொடூரமான முறையில் கொன்று அதுக்கப்புறமா மனுஷனை கொன்று ஒரு முழு சைக்கோ கில்லராக உருமாறிட்டான். இந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பூனைகளை கொடூரமாக கொன்று யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கா. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சைக்கோ கில்லர்ஸ்லாம் மனுஷங்களை கொல்றதுக்கு முன்னாடி பூனைகளை கொடூரமான முறையில் கொன்று அதுக்கப்புறம் தான் மனுஷங்க கொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னென்னா, டோன்ட் எஃப் வித் கேட். இதில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணது சிபிஐயோ இல்லை போலீஸோ இல்லைங்க, உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு சராசரி நபர் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? டயானான்னு ஒரு பொண்ணு, அவள் நம்மளை மாதிரி தான். நார்மலாக அவள் டெய்லி ருட்டீனை முடிச்சுட்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவில் இருக்க ஒருத்தி. அவளோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு நாள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் வர லிங்க் மூலமா யூடியூப் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த சேனல் நேம் யூ ஒன்லி விஷ் 500. அண்ட் அந்த சேனலில் ஒரே ஒரு வீடியோ இருக்குது. அண்ட் அந்த வீடியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 Boy 2 Kitten. அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் ரெண்டு பூனைக்குட்டியை கொஞ்சிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது நார்மல் பெட்ஸ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த பூனைங்களை ஒரு ஜிப் இருக்கிற பேக்கில் போட்டு ஒரு வேக்யூம் மூலமா உள்ளே இருக்க காற்றெல்லாம் எடுத்து அந்த பூனைங்களை மூச்சு திணறி சாகடிப்பான். இந்த வீடியோ நவம்பர் 2010 ரிலீஸ் ஆகுது. இது ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளில் இன்னும் ரெண்டு வீடியோ அதே சேனலில் அப்லோட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு பூனையை ஒரு குச்சியில் டேப் வச்சு ஃபுல்லாக சுற்றி அதை ஒரு தண்ணி டப்புக்குள்ளே விட்டு மூழ்கடிச்சு கொல்கிற மாதிரி ஒரு வீடியோ. செகண்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு குட்டி பூனையை அழகாக கொஞ்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா பைத்தான்னு ஒரு வகையான பாம்புக்கு அந்த பூனையை இறையாக போட்டுருவான். இந்த மாதிரியான ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். அதை பார்க்குற எல்லாரும் ரொம்பவே கோவப்படுறாங்க. ஒரு சாதாரண கேட்ஸை யார் இப்படியெல்லாம் கொல்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க. அண்ட் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க எஃபியில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் வேர்ல்டோட வேரியஸ் பிளேஸில் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்பவே ப்ரில்லியண்ட். ஸோ அவன் போட்ட வீடியோஸில் எதனா க்ளூ இருக்கான்னு சர்ச் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் இருக்க வேக்யூம், ரூம் கார்பெட், கேபிள்ஸ் அண்ட் அவனோட ட்ரெஸ்னு எல்லாத்த பற்றியும் அனலைஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது தான் தெரியுது, அவன் யூஸ் பண்ண அந்த டைப் வேக்யூம், அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோவில் அந்த பூனைங்களை கொல்றதுக்காக அவன் ஒரு டைப் வேக்யூம் யூஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த வேக்யூம் நார்த் அமெரிக்காவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குன்னு தெரிய வருது. ஸோ இது மூலமா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. என்னென்னா, அவன் கண்டிப்பாக மெக்சிகோ, கனடா அண்ட் யூஎஸ்ஏ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கான் அப்படின்றது அந்த குரூப் மெம்பர்ஸ்க்கு தெரியுது. அட் த சேம் டைம் குரூப்பில் இருக்க எல்லாரும் அவனை தேடுறாங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அந்த டைமில் அந்த கில்லர் ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட ஃபேஸை பிளர் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ரெண்டு பூனைக்குட்டியை வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறான். அண்ட் அந்த ஃபோட்டோஸில் அவன் சில ஹிடன் க்ளூஸை வச்சுருந்தான். இதை தெரிஞ்ச குரூப் மெம்பர்ஸ் அவனை இன்னும் தீவிரமாக தேட ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அவனோட செகண்ட் டார்கெட் ஹியூமன்ஸ்னு அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த குரூப் மெம்பர்ஸில் ஒருத்தர் ஒரு நியூஸ் ஒன்று தராரு. என்னென்னா, அந்த கில்லரோட நேம் லூகா மேக்னோட்டான்னு சொல்கிறாரு. அவனை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எல்லோரும் கூகுளில் அவனோட நேம் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அங்கே மாடலோட ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளே இவன் தான் அவனாக இருப்பானோன்னு ஒரு டவுட் வருது. சரி, ஓகே, அந்த வீடியோவில் இருக்க அவனோட ஃபோட்டோவையும் இதில் இருக்க இந்த பேஜில் இருக்க அவனோட ஃபோட்டோஸையும் க்ராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்போ அந்த குரூப் மெம்பர்ஸ் எஃபியில் இருக்கிற அவன் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி கூகுளில் போட்டு ஜிபிஎஸ் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவன் டொரண்டோ செட்டான்னு ஒரு ஷாப்பிங் மாலில் இருந்து தான் அவன் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தான்னு தெரிய வருது. ஸோ அவன் கனடாவில் தான் இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆகிடு. அடுத்ததாக அவனோட வீரை கண்டுபிடிக்கணுன்ற எண்ணத்தில் இன்னும் நிறைய அவனை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அட் லாஸ்ட் அவங்க அவனோட வீடை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் வீடை கண்டுபிடிச்ச விஷயம் லூகாவுக்கு தெரிய வந்தப்போ அவன் ஒரு மெயில் போடுறான். அதில் அவன், இனி நான் அனிமல்ஸை கொல்ல மாட்டேன், என்னோடய நெக்ஸ்ட் டார்கெட் ஹியூமன்ஸ் தான்னு சொல்கிறான். அண்ட் அவன் சொன்ன கொஞ்சம் டேஸில் ஒரு நியூ வெப்சைட்டில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் ஆகுது. அண்ட் அந்த வீடியோ நம்ம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ அப்போதைய இன்டர்நெட் உலகத்தை ரொம்பவே கதிகலங்க வச்சதுன்னு தான் சொல்லணும். அந்த வீடியோ இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இல்லை, பட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோட பேக்ரவுண்டில் ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று ஓடிட்டு இருக்குது. அண்ட் ஒருத்தன் ட்ரெஸ் இல்லாமல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கட்டிலில் கட்டப்பட்டிருக்கான்.
அவன் கூட இன்னொருத்தன் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு கையில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருக்கான். இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் அந்த பெட்டில் இருக்கிறவனோட கழுத்தில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு 100 தடவைக்கு மேலே குத்துறான். நெக்ஸ்ட் அவனோட லெஃப்ட் ஹேண்டை வெட்டுறான். தென் அவனுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் அவன் உடம்புல கிழிக்கிறான். தென் அவனோட ரைட் ஹேண்டை வெட்டி இவனுக்கு இவனே மாஸ்டர்பியூட் பண்ணிக்கிறான். அப்புறம் அந்த உடலை திருப்பி போட்டு அந்த உடல் கூட இவன் செக்ஸ் வச்சுக்கிறான். லாஸ்ட்டாக அவன் அந்த உடலோட பின்பகுதியை நைஃப் அண்ட் ஃபோர்க் யூஸ் பண்ணி வெட்டுறான். ஆனால் அதை அவன் சாப்பிட்ற மாதிரி வீடியோவில் காட்டலை. பட் கண்டிப்பாக அவன் சாப்பிட்டுருப்பான்னு தான் சொல்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக அவன் ஒரு டாகை கூப்பிட்டு அந்த உடலை சாப்பிட வைக்கிறான். என்ன தான் அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆனாலும் அது லூக்கா தான்னு அப்போ அவங்க யாருமே கன்ஃபார்மாக சொல்லலை. பிகாஸ் அவன் ஃபேஸ் அதில் கிளியராக தெரியல. பட் இந்த வீடியோ அப்லோட் ஆன 2 டேஸ் ஆஃப்டர் மான்ட்ரியல்னு ஒரு பிளேஸில் ஒரு சூட் கேஸ் இருக்குது. அந்த சூட் கேஸ் மேலே ஃபுல்லாக புழு ஊறிட்டு ஈ மூச்சிட்டு இருக்குது. அதை பார்த்த ஒருத்தர் அந்த சூட் கேஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட டோர்ஸோ இருக்குது. டோர்ஸோனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை கால் தலை எதுவும் இல்லாத வெறும் ஒரு உடல் ஒன்று இருக்குது. அது கூட ஒரு டாகோட உடல், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் லூக்காவோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. அப்போ தான் போலீஸ் இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் எஃபி குரூப் மெம்பர்ஸ்லாம் போலீஸ் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன்னா இத்தனை நாள் அவங்க இந்த கேஸை பற்றி அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியும் அவங்க அப்போ அதை சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டதுனால தான் இன்றைக்கி ஒரு மனுஷனோட உயிரே போயிருக்கு அப்படின்ட்டு அவங்க கோவப்படுறாங்க. அண்ட் அந்த டைமில் கனடாவில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு மனித கால்கள் 2 பார்சலாக வருது. அப்புறம் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தலை 1 பார்சலாக வருது. அப்போ தான் போலீஸ் லூக்காவோட நியூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவன் லாஸ்ட்டாக எப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தான், யார் கூட வந்தான்னு தெரிய வருது. அவன் கூட வந்தவன் ஒரு சைனீஸ், அவனோட நேம் ஜுன் லின். அவனுக்கு 31 வயசு ஆகுது. அவனை தான் லூக்கா கொன்று இருக்கான். அண்ட் கொல்றதுக்கு முன்னாடி லூக்கா ஜுன் லின்க்கு வைன் லெஸில் மயக்க டேப்லெட்ஸ் போட்டு கொடுத்து அவனை ஒரு மயக்க நிலையில் இருக்கும்போது தான் லூக்கா அவனை கொண்டிருக்கான்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அட் த சேம் டைம் லூக்கா கனடாவிலிருந்து பாரிஸ்க்கு எஸ்கேப் ஆகிடுறான். இது தெரிஞ்ச போலீஸ் பாரிஸில் இருக்க போலீஸ்கிட்ட இவனை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாரிஸ் ஃபுல்லாக அந்த நாட்டோட போலீஸ் அவனை தேடுறாங்க. பட் மோர் தென் 10 டேஸ் ஆகியும் லூக்காவை கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறமா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொண்ணு லூக்காவை பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். அண்ட் அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அந்த எஃபி குரூப்பில் இருந்த ஒருத்தி தான். அண்ட் இவளோட இன்ஃபர்மேஷன் படி போலீஸ் லூக்காவை 2014 பிடிக்கிறாங்க. அப்போ அவனை விசாரிக்கும்போது தான் அவன் சொல்கிறான் அவனுக்கு ரொம்ப நாளாக ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை. அந்த சமயம் அவன் பேசிக் இன்ஸ்டன்ட்னு ஒரு மூவி பார்த்துருக்கான். அதில் வர ஹீரோயின் அவன் ஹஸ்பண்டை இந்த மாதிரி தான் கொலை பண்ணுவாள். ஸோ அதை பார்த்து தான் இவனும் கொலை பண்ணுன்னு சொல்லுவான். அண்ட் இவன் மற்ற மூவிஸில் வர மாதிரி கூட ட்ரை பண்ணலான்னு இருந்ததாகவும் சொன்னான். இது மூலயமா இவன் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சது தப்பு இல்லை, அதுக்காக அவன் சூஸ் பண்ண வழி தான் தப்பு அப்படின்றத கன்சிடர் பண்ணி 2014 போலீஸ் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. நார்மலாக நம்ம நிறைய சைக்கோ கில்லர்ஸ் பேஸ் பண்ண மூவிஸ் அண்ட் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அதெல்லாமே 100 வருஷம் 200 வருஷத்துக்கும் முன்னாடி நடந்திருக்கும். பட் இப்போது ரீசெண்டாக 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொன்னால் உண்மையாகவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போது ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி லூக்கா மாதிரியே ஒரு பொண்ணு கேட்ஸை கொடூரமாக கொண்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாள். அவள் ஐடி நேம் ஏஞ்சலா ஆர்வரஸ் 5070. இப்போது இன்டர்நெட் உலகத்தில் பெரும் சர்ச்சைக்கு உண்டாக்கியிருக்கு இவளோட கேட் வீடியோஸ். இப்போதைக்கு நிறைய பேருக்கு இருக்க ஒரு பயம் என்னென்னா இவன் என்னைக்கு ஒரு முழு சைக்கோ கில்லராக மாறுவான்றது தான். இப்போ வரைக்கும் இவன் எங்கே இருக்கான்ற விஷயம் யாருக்கும் தெரியல. இவளோட வீடியோ அண்ட் ஐடியை கண்டினியூஸாக ரிப்போர்ட் பண்ணாதான் இவளை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸாச்சும் போலீஸ் கண்டுபிடிப்பாங்களா இல்லை நம்மளை மாதிரி சாதாரண ஒரு எஃபி குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் கண்டுபிடிப்பாங்களான்ற விஷயம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அட்லீஸ்ட் இவளையாச்சும் ஒரு உயிரை இவள் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.